கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக முனை. முக்கிய செய்திகள். வரலாற்று சாதனை படைத்தது தேமுதிக. மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு. லட்சக்கணக்கானோர் ஆலை கடல் என திரண்டதால் குலுங்கியது மாமண்டூர். கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் தாமே எதிரி என கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. பணத்திற்கு ஆசைப்படுபவன் நான் அல்ல எனவும் விளக்கம். தேமுதிக கேப்டன் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். திமுகவின் பணம் பட்டுவாடாவை தடுக்க தேமுதிக மக்கள் நல கூட்டணி தொண்டர்கள் முழு மூச்சுடன் செயலாற்ற வைகோ அறிவுறுத்தல். திமுக அதிமுகவினர் மது கொள்ளையில் கூட்டு கொள்ளையர்கள் எனவும் விமர்சனம். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான ஒரே பதில் கேப்டன் விஜயகாந்த் தான் என ஜி கே வாசன் பேச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க ஒப்புக்கொண்ட ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் என திருமாவளவன் புகழாரம். மக்களுக்காகவே நான் என சொல்லிக்கொண்டு கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்து வைத்துள்ளது ஏன் என ஜெயலலிதாவுக்கு ஜி ராமகிருஷ்ணன் கேள்வி. மதுவிலக்கு மற்றும் ஊழல் தொடர்பாக பேச திமுக மற்றும் அதிமுகவுக்கு அருகதை இல்லை என முத்தரசன் பேச்சு. மக்கள் விரோத ஆட்சி நடத்திய அதிமுக திமுக கட்சிகளை ஆறுமுகம் கொண்ட கேப்டன் அணி விரட்டும் எல் கே சுதீஷ் உறுதி. விரிவான செய்திகள். தேர்தல் கூட்டணி வைக்க 1500 கோடி பணம் வாங்கியதாக இழந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள கேப்டன் விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்கு கருணாநிதிக்கும் தாமே எதிரி என தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேர்தல் சிறப்பு மாநாட்டில் ஆலை கடலென திரண்டிருந்த மக்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றிய கேப்டன் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் தாமே எதிரி என்று கூறினார். ஆனால் மு க ஸ்டாலினுக்கும் அவரும் அவரது எண்ணங்களும் தான் எதிரி என கூறினார். மதுவிலக்கு விவகாரத்தில் ஜெயலலிதா கபடம் நாடகம் ஆடுவதாக கேப்டன் விமர்சித்தார். மக்கள் அளித்த பதவியை மதித்தே சட்டசபையில் தாம் அமைதியாக இருந்ததாக அவர் கூறினார். தேர்தல் கூட்டணி வைக்கு 1500 கோடி பணம் வாங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த கேப்டன் தங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் நல்லவர்கள் வெல்வது நிச்சயம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கலைஞருக்கு எதிரியாரு ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு எதிரியாரு கலைஞர், ரெண்டு பேருக்கு எதிரியாரு விஜயகாந்த், ரெண்டு பேருக்கு யார் எதிரின்ற விஜயகாந்த். மு க ஸ்டாலினுக்கு எதிரி அவருக்கு அவரே தான். அவருடைய எண்ணங்களும் அவருடைய இது தான் அவருக்கு அவரே எதிரி. இவர் சொல்றாரு யாரு ஜெயலலிதா சொல்லுவோம், நான் டாஸ்மார் கடை அடுத்த இடம் வந்தா நான் மூடிடுறேன், இந்த இடம் முடுங்களேன். எவ்வளவு கத்துனாங்களே அண்ணன் வைகோவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இவரும் தொல் திருமணம் ஐயாவும் கத்தணும், நானும் தான் கத்தினேன், எல்லாரும் தானே கத்தணும். கத்தி கத்தி இறந்தாரே ஒருத்தர் சிசி பெருமாள், அவருக்காக கூட குரல் கொடுத்த என்னாச்சு. ஆனா எல்லாருமே சொல்றாங்களாம் இந்த மாதிரி அடுத்த படிப்படியா குறைக்கிறேன். அத்தவை சனாதன் அவர்கள் சொன்னார்கள் ஏன் அத்தான் அப்படின்னு நான் சட்டத்தவையில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா எனக்கு பயம் இல்லை, எனக்கு எம்எல்ஏ நீங்க கொடுத்தது உங்களுக்காக தான் இருக்கிறேன், நீங்க கொடுத்த பதவியில துச்சமா நினைக்க கூடாதுல்ல, அதனால தான் கம்மல் இருந்தேன். அந்த இதுக்கு ஏன் கையெழுத்து சென்று கையெழுத்து போடுறாரு நீங்க எல்லாம் எழுதும் போது கூட நான் சும்மா இருந்தேன். இன்னைக்கு அது வழக்கம் சொல்ல கையெழுத்து போடுறதான் இல்லாட்டி அதையும் தின்றுவாங்க இல்லை இவங்க ஏமாத்தி திருடிட்டாங்கண்ணா. யார் திருடுவார்கள், ஆட்சியாளர்கள் திருடிட்டாங்கண்ணா. எனக்கு காரு நான் படைச்சேன், எதிர்கட்சி தலைவர் காரே எனக்கு வேணா நீ என்னையா நீ வச்சுக்க அப்படின்னு எல்லாரும் எடுத்துட்டு போன எல்லாம் எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நான் எந்த காரும் எந்த பலமும் உடனே எதிர்கட்சி தலைவர் பிடுங்குறாங்களா, பிடிக்கிட்டு போங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு நாங்கள்லாம் சேர்ந்திருக்கோம் கூட்டணி எதுக்காக சேர்ந்திருக்கோம், நல்ல ஆட்சி அமையணுங்கிறது தானே, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க, நல்லவர்கள் எல்லாம் நல்ல நிச்சயம் வெல்வது நிச்சயம். நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோமே இதற்காக,
இளைஞர்களும் பங்கேற்றனர். இதனால் காணும் இடமெல்லாம் மக்கள் தலைகளாக காட்சியளித்ததால் குலுங்கியது மாமண்டூர். இந்த மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய சகாப்தத்தை படைத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். தேமுதிக தமது கட்டுப்பாட்டில் இல்லை என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கமளித்துள்ளார். மாமண்டூர் மாநாட்டில் பேசிய அவர், தேமுதிகவில் இருந்து விலகியவர்கள் தம் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்தார். கோடிகளுக்கு ஆசைப்பட்டவர்கள் கேப்டனோ தாமோ இல்லை என்று ஆவேசமாக தெரிவித்த அவர், கேப்டனின் கட்டுப்பாட்டில்தான் தேமுதிக இருப்பதாக விளக்கம் அளித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருந்து சென்ற சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வர வரைக்கும் தான் அதற்கு நாம் எஜமான். அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளியே வந்துட்டா அந்த வார்த்தை நமக்கு எஜமான் என்பதை மறந்து இன்னைக்கு தங்கள் கற்பனை சக்திக்கு அப்பாற்பட்டு தங்கள் மனசுல தோன்றதையெல்லாம் பேசும் ஒரு முட்டாள்களாக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்பதை நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றாங்க, கேப்டனும் நானும் பல ஆயிரம் கோடி இன்றைக்கு ஆளும் ஜெயலலிதா கிட்ட இருந்து வாங்கி கொண்டு மக்கள் நல கூட்டணியிலே இணைந்து விட்டோம் என்று வாய் கூசாமல் போய் சொல்றாங்க. உறுதியாக சொல்கிறேன் மக்களே, கேப்டனோ நானோ எங்கள் கழகத்தினரோ கோடிகளுக்கு என்றைக்கும் அடிபணிய மாட்டோம். கோடிக்கணக்கான மக்கள் இதயத்தில தான் நாங்கள் இடம் பிடிப்போம். ஏன் கேப்டனும் சரி அண்ணன் ஜி கே வாசன் அவர்களோ இல்ல மற்ற தலைவர்களோ கொஞ்சம் தங்களை அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு பல ஆயிரம் கோடி வாங்கியிருக்கலாம், பல சீட்டை வாங்கியிருக்கலாம். ஆனா யாருடைய எண்ணத்திலும் காசோ பணமோ சீட்டோ பதவியோ இல்லையே, தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் முன்னேற்றியே தீர வேண்டும் என்ற ஒரே உறுதிதான் தெரிந்ததே ஒழிய இங்கு காசு பணம் எங்கு வந்தது? கடந்த 50 ஆண்டு கால அதிமுக திமுக ஆட்சி காலத்தில் தமிழக வாழ்வாதார பிரச்சினைகள் நிறைவேற்றப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மதுவிலக்கு படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஜெயலலிதாவின் வாக்குறுதி ஏமாற்று வேலை என விமர்சித்தார். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தலைவர்கள் கரைபடியாது கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றும், ஆனால் திமுகவும் அதிமுகவும் அதை பற்றி பேச முடியுமா என கேள்வி எழுப்பினார். கேப்டன் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என அப்போது அவர் சூளுரைத்தார். கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஏதாவது எந்த பிரச்சனைக்காவது இதுவரைக்கும் நாம தீர்வு கண்டிருக்கோமா என்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக உங்க முன்னாடி வைக்கிறேன். இதுவரைக்கும் அது எந்த ப்ராப்ளமாவது இருக்கட்டும், முல்லை பெரியாறு பிரச்சனை, காவேரி பிரச்சனை, கெயில் பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை, கனிமவள கொள்ளை, மணல் கொள்ளை என்று எந்த பிரச்சனை நீங்க எடுத்துக்கங்க. மீனவர்கள் பிரச்சனை, கச்சத்தீவை மீட்டெடுப்பது, தமிழீழ படுகொலை என்று எந்த ஒரு பிரச்சனைக்காவது இதுவரைக்கும் ஆட்சி செய்த அதிமுகவோ திமுகவோ நிரந்தரமாக தீர்வு கண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். நேத்துதான் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து அவருடைய மந்திரியை வச்சு சட்டசபையிலேயே டாஸ்மாகை அகற்றவே முடியாது என்று மிஸ்டர் நத்தம் விஸ்வநாதனை வைத்து பேச வைத்த ஜெயலலிதா இன்னைக்கு நிச்சயம் மக்கள் நம்மை புறக்கணிக்க போகிறார்கள் என்று பயம் வந்தவுடனே மீண்டும் ஆட்சியிலே வந்தவுடன் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று முழு பூசணிக்காயை சோற்றில மறைப்பது போல ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. 110 விதியின் கீழே ஜெயலலிதா அவர்கள் வாசிச்ச எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் செயல்படுத்தவில்லை என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே இன்னைக்கு வன்மையாக கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல வெள்ளம் வந்த போது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், டெல்டா பகுதி, கடலூர், சிதம்பரம், அதே போல நமது விழுப்புரம் மாவட்டம் என்று எல்லா தூத்துக்குடி எல்லாம் பாதிச்சுச்சு. ஆனா ஒரு முதலமைச்சர் என்பவர் மக்களை போய் நேராக சந்திச்சு அவர்கள் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கண்டாரா என்றால் இல்லை. ஒரு முதலமைச்சர் என்பவர் யார், முதல் சேவகராக இருக்க வேண்டும்,
மக்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்து யார் ஒருவர் களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடுகிறாரோ அவர்தான் உண்மையான முதலமைச்சராக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் இன்னைக்கு எல்லை கோட்டிற்கு அப்பால் தொடர்பு எல்லையிலே இல்லாம மக்களை சந்திக்காத ஒரு முதல்வராக, மக்கள் பிரச்சனைகளை பார்க்காத ஒரு முதல்வராக இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர அத்தனை மந்திரிகளும் இந்தியாவிலேயே சந்திக்க முடியாத ஒரே முதல்வர் இருக்கிறார் என்றால் அது இந்த மாநிலத்தில் இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் தான் என்று இன்றைக்கு ஜெயலலிதாவை பற்றி பேசக்கூடிய ஒரு அவல நிலை. ஏற்கனவே ஆட்சி செய்த திமுக எந்த விதமான முன்னேற்றத்தையும் செய்யல. திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து கடந்த 10 வருஷமாக செய்த ஊழல் உலக அளவிலே இந்தியாவில் இப்படியும் ஒரு ஊழல் செய்ய முடியுமா என்ற நிலைக்கு தள்ளியது திமுக காங்கிரஸ் என்பதை யாரும் இன்னைக்கு மறந்துடல. கருத்து கணிப்புகள் அனைத்தையும் பொய்யாக்கி தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மாமண்டூர் கூட்டத்தில் அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்தார். வரலாறு மீண்டும் திரும்புவதாக குறிப்பிட்ட வைகோ, கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வது உறுதி என திட்டவட்டமாக தெரிவித்தார். சிறுதாவூர் பங்களாவில் கண்டெய்னர் லாரிகளில் பணம் கொண்டு சென்றது தொடர்பாக புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் சோதனை நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய வைகோ, வாக்காளர்களுக்கு அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்க வேண்டும் என்று தொண்டர்களிடம் கேட்டுக் கொண்டார். ஊழல் திமிங்கிலமான அதிமுக திமுகவை ஆட்சி பீடத்தில் அமரவிட மாட்டோம் என்று தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா மீண்டும் சிறை செல்ல வாய்ப்பு உள்ளது என்று குறிப்பிட்ட வைகோ, 2G ஊழல் வழக்கில் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்று குற்றம் சாட்டினார். சிறுதாவூர் பங்களாவில் இவ்வளவு பணத்தை கொண்டு வச்சிருக்காங்க 2 கண்டெய்னர். தம்பி மல்லை சத்யாதா நமக்கு உடன் தகவல், மின்னல் வேகத்தில் 10 லாரி பணம். என் மேல கேஸ் போட்டிருக்கீங்க, ப்ரூவ் பண்ணலன்னா 3 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பலாம். நான் கவலைப்படல. சோதித்தீர்களா? ராஜேஷ் ரக்கானி கலெக்டர் எஸ்பி கிட்ட கேட்டீங்க, அவங்க ஜெயலலிதாவின் எடுபடிகள். அந்த கலெக்டர் எஸ்பியும் போலீஸ் எதுக்கு போச்சு? சிறுதாவூர் பங்களாவில் இருக்க பணத்தை பாதுகாக்க போச்சு. பணத்தை நாளைக்கு பட்டுவாடா பண்ண போலீஸ் கூட வரும், 108 வரும், எஸ்பி ஹாரில் வரும். இது நடந்தது. விவசாய பெருமக்களே, உங்களை பாழ்படுத்திய இந்த 2 கட்சிகளை, ஊழல் திமிங்கிலங்களை நாங்கள் ஆட்சி படத்துக்கு நெருங்க விட மாட்டோம். 2 பேரும் கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திமுக தலைமை திமுக தொண்டர்கள் அல்ல, அதிமுக தலைமை அதிமுக தொண்டர்கள் அல்ல. ஒரு பக்கம் சொத்து குவிப்பு வழக்கு தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது. ஜெயலலிதா பரப்புரகிரகார ஜெயிலுக்கு போறது போல மீண்டும் சிறை பிரவேசம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். நான் நீதிபதியின் தீர்ப்பை முன்கூட்டி சொல்ல முடியாது. There is a danger. ஒரு பேராபத்து அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு கத்திபோல் தொங்குகிறது. இதில் பலிகடாக்கப்பட்டவர் கனிமொழி, பெரும்பணத்தை பெற்றுக் கொண்டவர் மிஸ்டர் மு க ஸ்டாலின். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். சாதிக் பால்பா 4 முறை பங்களாவிலே ஸ்டாலினை சந்தித்ததற்கு நான் ஆதாரம் வைத்திருக்கிறேன், சாட்சியம் வைத்திருக்கிறேன். எதற்கு சந்தித்தார்? பணம் 1000கணக்கான கோடிகள் அட்டை பெட்டிகளிலே வந்தது. எந்த இடத்தில் பரிமாறப்பட்டது என்று ஆதாரம் நான் வைத்திருக்கிறேன். கூட்டணி வெற்றி பெற்றால் லோக் ஆயுக்தா சட்டம், கல்வி கடன், வேலை வாய்ப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். விஜயகாந்த் தான் என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். மாநாட்டில் பேசிய அவர், திமுக மற்றும் அதிமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் தமிழகம் பின்னடைவை சந்தித்துள்ளது என்றார். தமிழகம் முன்னேற்ற பாதையில் பயணிக்கவும் வளமான மாநிலமாக மாறுவதற்கும் ஒரே பதில் கேப்டன் விஜயகாந்த் என்றார். தனி மனிதம் மற்றும் குடும்ப ஆட்சி மக்களாட்சி மலர நல்லவர்களை வாய்ப்பளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இல்லா திண்டாட்டம், தொழிற்சாலைகளிலே பின்னடைவு, மொத்தத்திலே தமிழகத்தினுடைய வளர்ச்சி தடைபட்டு போயிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை.
இதற்கான ஒரே பதில் நம்முடைய மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களது தலைமையிலே ஆட்சி மாற்றம். இதுதான் இதற்கான ஒரே பதில் என்பதை இந்த நேரத்திலே நான் ஆணித்தனமாக கூற விரும்புகிறேன். நண்பர்களே, மக்கள் நல்லவர்களை விரும்புகிறார்கள், நாணயமானவர்களை விரும்புகிறார்கள். இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் தலைவர்கள் நல்லவர்கள், நாணயமானவர்கள், வல்லவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், சித்தாந்தவாதிகள், செயல் வீரர்கள், விவேகமும் வேகமும் கொண்டவர்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தை ஆளக்கூடிய 100% தகுதி பெற்ற தலைவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். என்னை சேர்த்து 6 தலைவர்கள் சார்பாக நான் தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறேன், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நல்லாட்சியை தருகிறோம், வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் எங்களால் ஏற்படுத்த முடியும். இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அது 6 தலைவர்களுடைய வெற்றி அல்ல, அதற்கு நேர் மாறாக தமிழக மக்களுடைய வெற்றி, தமிழக இளைஞர்களுடைய வெற்றி என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களுக்காகவே நான் என்று கூறும் ஜெயலலிதா ஊழல் பணத்தில் கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்து வைத்துள்ளது ஏன் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று குறிப்பிட்ட அவர், தமிழகத்திலிருந்து ஊழல் கட்சிகளான அதிமுக திமுக கட்சிகளை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று அது தோற்கடிக்கப்பட்டு தாங்கள் ஆட்சிக்கு வரவேடு துடிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எந்த வகையிலும் ஊழலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. நமது அணி ஆட்சிக்கு வரும், ஊழலுக்கு சட்டத்தை கொண்டு வருவோம். சட்டத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, ஊழல் செய்து சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் எடுப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் கடமைப்பட்டிருக்கிறேன். விவசாயிகள் அம்மையார் ஜெயலலிதா 2011 தேர்தலுக்கு வெளியிடுகிற போது என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் விவசாயிகளுடைய தேர்தல் உழைப்போம், விவசாய அபிவிருத்தி அடைப்பதற்கு பாடுபடும் என்று சொன்ன 5 ஆண்டுகால ஆட்சியில் செய்தார்களா, செய்ய முடிந்ததா? ஒன்றை மட்டும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்திலே கரும்பு விவசாயம் என்று வருகிறது உங்களுக்கு தெரியாதல்ல. கடந்த 2011 அவர் ஆட்சிக்கு வருகின்ற போது சர்க்கரை உற்பத்தி என்பது 21 லட்சம் டன். 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2015 சர்க்கரை உற்பத்தி என்பது 14 லட்சம் டன்னாக 7 லட்சம் டன் என்பது சர்க்கரை உற்பத்தி குறைந்திருக்கிறது. உற்பத்தி குறைந்தது மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க ஒப்புக்கொண்ட ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்தான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் புகழாரம் சூட்டியுள்ளார். மாமண்டூரில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர், முதலமைச்சராக பதவி வகிக்க அனைத்து பண்புகளும் கேப்டனிடம் உள்ளதாக தெரிவித்தார். அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் என்ன தவறு? தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் என்கிற புகழோடு விளங்கிய எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராகிறார். ஆனார் எம்ஜிஆர் அவர்களோடு திரைப்படத்தில் தோன்றியவர் இன்றைக்கு தமிழக முதல்வராக நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் என்ன தகுதியோ அதைவிட சிறப்பான தகுதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாள் என்று பிரகடனம் செய்தவர் அரசியலுக்கு வந்த பிறகல்ல, அவர் நடிகராக இருந்த போதே தான் தோன்றிய படங்களில் தான் நடித்த கதாநாயகனாக நடித்த ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஏழை எளிய மக்களுக்காக
ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுகிற பாட்டாளி மக்களுக்காக அவர் பேசியிருக்கிறார், நடித்திருக்கிறார். அது எத்தனையோ இளைஞர்களை கவர்ந்திருக்கிறது. திருமாவளவனை போல 25 ஆண்டு காலமாக கட்சியை உருவாக்கவில்லை என்றாலும், திருமாவளவனை போல ஊர் ஊராய் செல்லவில்லை என்றாலும், திருமாவளவனை போல பெரிய பெரிய போராட்ட களங்களை அமைக்கவில்லை என்றாலும், அவர் கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர் திரைப்படத்தின் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்ன செய்திதான். வறுமையை ஒழிப்பதற்காக அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திய விதம்தான். இன்றைக்கு தன்னுடைய மகனை முதல்வராக்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுகிறார். அவர் கட்சியை தொடங்கி 25 ஆண்டுகள் ஆகின்றன. அவரால் எதிர்கட்சி தலைவராக முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு 30 தொகுதிகளுக்கு மேல் அவரால் போட்டியிட முடியவில்லை. எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து காத்து கிடக்கிறார், ஒருவர் கூட போகவில்லை. ஆனால் கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். ஏன் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமரக்கூடாது? சிலர் கேட்கிறார்கள், மக்கள் நல கூட்டணியில் திருமாவளவனை ஏன் முதல்வராக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்கிறார்கள். நான் சொல்கிறேன், கேப்டன் விஜயகாந்த் முதல்வரானால் திருமாவளவன் முதல்வரானாகத்தான் பொருள். கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களின் அதிகார பகிர்வை பெற முடியும். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இல்லாத ஒரு தகுதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்றை சொல்லுகிறேன், மிக முக்கியமான தகுதி, தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி முன்மொழிந்திருக்கிற கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்வந்திருக்கிறார். எம்ஜிஆர் இதற்கு உடன்பட்டதில்லை. ஜெயலலிதா அம்மையார் இதை பற்றி பேச மாட்டார். கலைஞர் அவர்கள் இதற்கு உடன்பட மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு ஒத்துக்கண்டவர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆட்சி கனவு நனவாக போகிறது. மே 19 தேதி புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கொடியேற்றப் போகிறார். ஆட்சி கனவு நனவாக போகிறது. மதவிலக்கு மற்றும் ஊழல் தொடர்பாக பேச திமுக மற்றும் அதிமுகவுக்கு அருகதை இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். மாமண்டூர் மாநாட்டில் பேசிய அவர், தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து வரும் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மக்களின் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்து விட்டதாக சாடினார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முத்தரசன் தெரிவித்தார். நாட்டில் பூரண மதுவிலக்கை தளர்த்தி தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு இளைஞர்களை, தமிழ்நாட்டு மாணவர்களை, தமிழ்நாட்டு இளம் பெண்களை சாராய குடிக்க வைத்த கட்சி திமுக, சாராய குடிக்க வைத்த கட்சி அண்ணா திமுக. ஆகவே தான் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த ரெண்டும் வேண்டாம், இந்த ரெண்டு கட்சிகளுடைய ஆட்சி தேவையில்லை. இதற்கு மாறாக மாற்று கொள்கையுடைய கொள்கை மாற்றம் தேவை, புதிய ஆட்சி தேவை என்று சொல்லுகிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி 140 தொகுதிகளில் வெற்றி பெற்று கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆவது உறுதி என்று தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் எல் கே சுதீஷ் தெரிவித்துள்ளார். மாமண்டூரில் நடைபெற்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராக வர வேண்டும் என்று திருமாவளவன் ஏற்கனவே தன்னிடம் தெரிவித்ததாக கூறினார். மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வரும் அதிமுக திமுக கட்சிகளை ஆறுமுகம் கொண்ட இந்த கூட்டணி அகற்றும் என்றும், 140 தொகுதிகளில் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்று மே 23 தேதி மதுரையில் கேப்டன் விஜயகாந்த் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் நம்முடைய கேப்டன் அவரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். முதல்வர் இன்னைக்கு கருத்து கணிப்பு கிட்ட பாத்தீங்கன்னா 140 தொகுதி நம்முடைய கூட்டணி அமோக வெற்றி பெறும் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு அப்படி வந்து ஒரு நாள் போகும்போது அங்க போனாக்க ஒரு ஆடுகள் நிறைய ஆடு இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஓனாய் வந்து அங்க இருக்கிற ஆடுகள் எல்லாம் சாப்பிட்டு இருந்தது. அதை பார்த்த அந்த மனிதர்,
அதை விரட்டுறாரு, விரட்டின போறாரு, வெளியே போறாரு, திரும்பி அதை விரட்டி அடிச்சுட்டு திரும்பி வராரு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா நரி பாத்தீங்கன்னா ஆடு அடிச்சு சாப்பிட்டு இருக்கு, அந்த நரியை மீண்டும் அதை அடிச்சு துரத்துறாரு. மறுநாள் பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு நபர் வராரு, அதே போல ஆடு வந்து அங்க அந்த இது உணவை சாப்பிடுது, விரட்டுறாங்க, திரும்பி வராரு, நரி சாப்பிடு துரத்துறாங்க. இப்படி வந்து டெய்லி பத்தி நடக்குது மாதிரி. அப்ப அந்த ஊர்ல எல்லாம் பேசுறாங்க, ஓனாயும் நரியும் ஒழிக்கணும்னாக்கா நீங்க எல்லாம் ஒன்னு சேரணும், ஒன்னு சேர்ந்தாதான் அதை அடிக்க முடியும் அப்படின்னு. அப்ப எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க, அப்போ இதுக்கு மேல வந்து தனித்தனியா போனோம்னாக்க நடக்காது, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓனாயும் நரியும் ஓட வைப்போம்னு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓனாய் என்றது அதிமுக, நரி என்றது திமுக. இதை காப்பாத்த வந்து இவர் யாரும் இல்ல, இங்க ஆறுமுகம் கொண்ட நம்முடைய முருக பாத்தீங்கன்னாக்க நம்ம ஆறுமுகம் நீ சேர்ந்து மக்களை காப்பாத்திருக்காங்க. இன்னிலிருந்து நமக்கு ஏறுமுகம் தான். இந்த கூட்டணி ஒன்றிணைந்தோம் வென்று எடுப்போம். வருகின்ற மே 23 மதுரையில நம்முடைய கேப்டன் முதலமைச்சராக பதவியேற்கும் நாள் என்று கூறி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.